தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்தை தாண்டியது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் ஆயிரத்து ஐநூற்று பதினைந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்து பத்தொன்பதாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை இருபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்து இரண்டாக உயர்ந்துள்ளது மேலும் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஐநூற்று இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் இன்று பத்தொன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது குணமடைந்தவர்களின் சதவீதம் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்